இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேனப்பி வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகும். ஸோ நீங்கள் குழந்தைய வச்சுட்டு ஃபுல்லாக மூடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். ஸோ படுக்கிற பொஷனு, அப்புறம் வந்து லீனிங் பொஷன் அண்ட் சிட்டிங் பொஷன், இதை நீங்கள் வந்து தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி நீங்கள் கார் சீட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்ட்ரோலரோட டீட்டெயில் கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இது ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சரி, வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரோலருமே நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஃபார் ரேபிட் அப்படின்ற பிராண்டோடது, இது வந்து லவ் லேப் அப்படின்ற பிராண்டோடது. ஸோ நான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணது இதுதான். ஸோ அதுக்கப்புறம் ரீசெண்டாக பர்ச்சேஸ் ஒரு 1 மந்த் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது இதுதான். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி நம்மளே தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பெரிய இல்லை. நிறைய பார்ட்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக தான் வரும், சில விஷயம் மட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு 10 நிமிஷத்துல நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே யூசர் கைட் கொடுத்துருப்பாங்க. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஆர் பேக் வீடு ஏதோ ஒரு வீல் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணது மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா வந்து அதில் ஒரு இது மாதிரி போட்டு அதுக்கப்புறம் கிளிப் மாதிரி போட்டு போடணும், அதை வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நானே வந்து கண்டுபிடிச்சி போட்டேன். ஸோ அதுவாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சு. மற்றபடி வந்து இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப ஈஸி தான், டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டுத்துலையும் என்னென்ன காமனான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வித் கம்பேரிசனோட. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இருந்ததுன்னா ஒரு ப்ளஸ் மைனஸ் வந்து செப்பரேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் கேனப்பி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேனப்பி வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகும். ஸோ நீங்கள் குழந்தைய வச்சுட்டு ஃபுல்லாக மூடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். இதில் வந்து உங்களால் பண்ண முடியாது. இதில் வந்து கேனப்பி வந்து ஹாஃப் வரைக்கும் தான் க்ளோஸ் ஆகும். அண்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து கேனப்பிக்கு மேலே வந்து ஒரு நெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் வந்து ஒரு நெட் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தள்ளும் போது கேனப்பி மூடிட்டு நீங்கள் தள்ளணும் அப்படின்னா குழந்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கா என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக பின்னாடி வந்து ஒரு பவுச், ஸோ நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் ஏதாவது போட்டுக்கணும் இல்லை சாவி ஏதாவது போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம். ரெண்டுத்துலேயுமே வந்து சேஃப்டி ஹார்னஸ் இருக்குது. ஸோ நீங்கள் குழந்தைய வச்சுட்டு கிளிப் பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5-point ஹார்னஸ். ஸோ வந்து 5 இது வரும், 2 இருக்கும் சைடில், 2 இருக்கும், 2 இருக்கும் கீழே, 1 இருக்கும். இது வந்து 3-point ஹார்னஸ். சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இது பெட்டரு. பட் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரெண்டுத்துலையுமே வந்து ரிக்ளைன் பண்ணலாம். ஸோ இதில் ரிக்ளைன் பண்ணும் போது நீங்கள் ஹார்னஸை ஒவ்வொரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பொஷனுக்கும் நீங்கள் ஹார்னஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த பொஷனுக்கு ஒரு இருக்கும், பின்னாடி நீங்கள் இப்போ புஷ் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லைனா வந்து எதர் ரொம்ப டைட் ஆகிடும் இல்லை லூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து குழந்தை நீங்கள் 3 பொஷனில் உட்கார வச்சுக்கலாம். ஸோ படுக்கிற பொஷனு, அப்புறம் வந்து லீனிங் பொஷன் அண்ட் சிட்டிங் பொஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பேக் மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ சிட்டிங் பொஷன், லீனிங் பொஷன், அப்புறம் படுக்கிற பொஷன். ஸோ இது வந்து என்டையர் ஃபுல் இது அப்படியே வந்து கிரேடில் மாதிரி மூவ் ஆகும். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான். ஸோ ஏன் அப்படின்னா இது ஒரு பேசினட் ஸ்ட்ரோலர், இது வந்து ரெகுலர் ஸ்ட்ரோலர். ஸோ பேசினட் ஸ்ட்ரோலர்னா இந்த கிரிப்பு மாதிரியே டிசைனாக இருக்கிற ஸ்ட்ரோலர் அது. ஸோ இதில் வந்து நீங்கள் பொஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை புஷ் பண்ணி நீங்கள் திருப்பிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா இதை நீங்கள் வந்து தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி நீங்கள் கார் சீட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார் சீட் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் கார் சீட்னா ஜென்ரலாக வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கார் சீட்டும் கொஞ்சம் பெருசு. பட் இது மல்டிபர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக தான் இதோட அட்வான்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்ட்ரோலர் வித் பேடிங்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பேடிங் வந்து இது அளவுக்கு இருக்காது, பட் இதை வந்து கம்ஃபர்டபுள் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் ரெண்டுத்துலேயுமே ரெண்டு ஸ்ட்ரோலருமே நீங்கள் வந்து ரெண்டு சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது தள்ளுற பொஷன். ஸோ இதர் குழந்தை வந்து மற்றவங்களை பார்த்த மாதிரி நீங்கள் புஷ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களை பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் தள்ளிட்டு போகலாம். ஸோ இதில் வந்து அப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சைடை திருப்பி வச்சுக்கலாம். பட் இதில் வந்து எப்படின்னா ஒரு லீவர் மாதிரி இருக்கும், அது பண்ணிட்டீங்கன்னா இப்படி திரும்பிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த சைட்லேருந்து இப்படி திருப்பலாம். ஸோ குழந்தை வந்து உங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, உங்களை ஃபேஸ் பண்ணி நீங்கள் புஷ் பண்ணலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதனால் என்ன ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இந்த இதுக்கு அப்படின்னா, ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வீல்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, பேக் வீல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் போகும். ஸோ இது நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் புஷ் பண்ணும்போது நார்மலாக புஷ் பண்ணாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வீல்ஸ் நல்லா வைடாக இருக்கும், நீங்கள் நடந்து போகலாம், உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். பட் இது நீங்கள் வந்து உங்களை பார்த்து நீங்கள் புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃப்ரண்ட் வீல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், உள்ள கேப் சொல்கிறேன் அந்த கேப் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் நடக்கும்போது உங்கள் கால் இடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தோணுச்சு, அதாவது குழந்தைய வந்து உங்களை பார்த்த மாதிரி நீங்கள் புஷ் பண்ணும்போது. மற்றபடி வீல்ஸ் எல்லாமே ரொம்ப ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்க்க பெருசாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல எனக்கு. அண்ட் ரெண்டு ரெண்டுத்துலேயுமே வந்து பிரேக்ஸ் இருக்குது.
ஸோ இதில் வந்து பின்னாடி மட்டும் தான் பிரேக் தேவை. ஸோ பின்னாடி இருக்குது. ஸோ இதில் பின்னாடியிலேருந்து பிரேக் இருக்குது, ஃப்ரண்ட் வீல்லையும் பிரேக் இருக்குது. ஏன்னா நீங்கள் ரெண்டு பொசிஷன் சேஞ்ச் பண்ணி பண்ணுறதுனால. அண்ட் கப் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கப் ஹோல்டர்ஸ் வந்து எனக்கு யூஸே ஆகலை. ஏன்னா இப்போது எடுத்தீங்க வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தள்ளும்போது கீழே விழுந்துற சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த அளவுக்கு தான் வைக்க முடியும், இதுக்கு மேலே பாட்டில்ஸ் அதெல்லாம் நீங்கள் வைக்க முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது, நல்லா சாலிடாக இருக்குது, ஒரு ட்ரே மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மொபைல் ஃபோன்ஸு இதை வச்சுக்கலாம், இல்லை அவங்களோட டாய்ஸ் அதை வைக்கணும்னா வைக்கலாம். அண்டு பெரிய பாட்டில்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இதில். அண்ட் இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே சப்போர்ட் ஒன்று இருக்கும், தை சப்போர்ட்டை சொல்லலாம், லெக் சப்போர்ட்டு. இது நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேலே இல்லை கீழே. ஸோ உட்காராங்கன்னா கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஃபுட் ரெஸ்ட்டும் வரும். ஸோ இதில் ஃபுட் ரெஸ்ட் வராது, ஏன்னா இது வந்து பேசினர் ஸ்ட்ரோலர், பேசிக்காக வந்து ஒரு சின்ன குழந்தைய எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஸ்ட்ரோலர். ஸோ அதனால் இதெல்லாம் வராது, இதில் வரும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேடிங் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும், சைடில் பின்னாடி குஷன் எல்லாமே பேடிங் வந்து செம்மையாக இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ வந்து குழந்தை வந்து நல்லா குஷனாக நல்லா வசதியாக உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்ட்ராலருமே பெருசாக இருந்தாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காரில் ஃபிட் ஆகலை. ஸோ இது வந்து நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணலாம், ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்படி சின்னதாகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேட்ச்பேக் தான் வச்சுருக்கேன், அதில் வந்து இது செட்டே ஆகாது. ஸோ அது இது மாற்றுறதுக்கான மெயின் ரீசன் அதுவும் நம்ம இதை புஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எனக்கு ஈஸியாக ஃபிட் ஆச்சு. ஸோ ஏன்னா இது வந்து ஸோ வேர்ட்டிக்கலாக ஃபோல்ட் ஆகுது. ஸோ இப்படி ஃபோல்ட் ஆகும்போது எனக்கு என்னோடய காரில் வந்து இது ஈஸியாக ஃபிட் ஆச்சு, நான் ஹேட்ச் பேக் வச்சுருந்தாலுமே எனக்கு ஃபிட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபிட்டே ஆகலை எந்த என்னோடய காரில், மேபி எஸ்யூவி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபிட் ஆகலாம், பட் ஹேட்ச் பேக்கு அதில் வந்து கண்டிப்பாக அது ஃபிட் ஆகாது. பேக் சீட்லேயும் போல் பூட் ஸ்பேஸ்லேயும் பூட்லேயும் வந்து ஃபிட் ஆகலை. அண்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களோட பேக்ஸ் வச்சுக்கிறதுக்கு. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட் மாதிரி இருக்கும் இந்த ஸ்ட்ரோலரில், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் பேக் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். பட் ஸ்பேஸ் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே பெரியமே சேம் தான். இது என்னென்னா ஓப்பனிங் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக உள்ளே வைக்கலாம் திங்ஸை. இது என்னென்னா பேஸ்கெட் மாதிரி இருக்கிறதுனால வெளியே வராது, கொஞ்சம் சேஃபாக இருக்கும், உள்ளே கூட மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக நான் சிட்டிங் பொசிஷன் மட்டும் தான் இதில் வச்சிருக்கேன். நீங்கள் கிரேட்லாம் மாற்றணும்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து கிளிப்ஸ் இருக்குது. ஸோ ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் பேசனெட் மாதிரி ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 months ஒரு 3 months பேபி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளாட்லேயே கீழே கே கூட்டிகிட்டு போகணும் இல்லை வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த பேசனெட் மாதிரி இருக்கும், நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து குழந்தை வந்து வீட்டில் எப்படி தூங்க வைப்பீங்களோ அதே மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைக்கு, நீங்கள் 3 months உள்ளே இருக்கிற குழந்தை நீங்கள் வந்து இதில் இருந்தது அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா இதை வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ ஆக்சுவலாக 5 months பேபிக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல பெரிய குழந்தையாக இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது. ஸோ நிறைய வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு சின்ன பேபிக்கு மட்டும்தான் வந்து செட் ஆகும். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நான் உங்களை சந்திக்கிறேன்.